ஃபைன் மை டெக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிடைச்ச அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபை ஆகும். அண்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்போ கலர் ஓஎஸ் வெர்ஷன் 7.2 ஆண்ட்ராய்ட் 10 ஓஎஸ் ரீசெண்டாக ஓப்போ ரெனோ 4 ப்ரோவில் லான்ச் பண்ணாங்க. அதில் என்ன நியூ ஃபீச்சர் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஏ ஆப் ப்ரீலான்ச், சூப்பர் பவர் சேவிங் மோட், கேமரா எஸ்டிகே, மூவி மோட் எல்லாம் இருக்குது. ஏ ஆப் ப்ரீலான்ச் ஃபோனில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த ஆப்ஸ் மட்டும் பேக்ரவுண்டில் ப்ரீலோடாக இருக்கும். இதனால் ஆப்ஸோட லான்ச் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வேறு ஃபோனில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது சில ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆன்டி ஷேக் மோட் மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்லையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மூவி மோட் ஓப்போவில் டிஃபால்ட்டாகவே சோலுப் வீடியோ எடிட்டர்னு ஒரு ஆப் தந்திருக்காங்க. அந்த எடிட்டரில் வந்து நமக்கு 10 ஃபில்டர்ஸ், அப்புறம் நிறையா டெம்ப்ளேட்ஸ், எக்ஸ்போஷர், ஷட்டர் ஸ்பீட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சூப்பர் பவர் சேவிங் மோட் ஆன் பண்ணி வி சாட் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணப்போ 1.5 ஹவர்ஸ் யூசேஜ்க்கு அப்புறம் 5% தான் பேட்டரி கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்து சர்ச் த வெப்னு சொல்லிட்டு நியூ ஃபீச்சர் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த ஃபீச்சர் எதுக்குன்னு பார்த்தோம்னா ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் வர இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் அந்த மெசேஜில் இருக்க கண்டென்ட் வெப்பில் சர்ச் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் வந்து பிரேசில், அயர்லாந்து, இட்டாலி, மெக்சிகோ, ஸ்பெயின், யூகே அண்ட் யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் அப்டேட் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வரிசையாக சைனீஸ் ஆப்ஸ்லாம் பேன் பண்ணாங்க. அந்த வரிசையில் இப்போ புதுசாக 15 ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரஷ், மேப்பாய், பாக்ஸ் கேம். இந்த ஆப்ஸோட ஓனர் வந்து மீட்டோ. அதுக்கப்புறம் நெட்டீஸ், ஹீரோ ஸ்வாஸ், லைட் ப்ளஸ், பை க்யூ, வீடியோ இங்க் ஆப்ஸும் பேன் பண்ணியிருக்காங்க. இது போக ஜியோமி, எம்ஐ ப்ரௌசர் ப்ரோ ஆப், பாய்டோ சர்ச் அண்ட் சர்ச் லைட்டும் பேன் பண்ணியிருக்காங்க. எந்த ஆப்ஸ் வேறு ஒரு பேரில் ரிலீஸ் பண்ணாலும் அனலைஸ் பண்ணி பேன் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஜூமில் ஒரு அப்டேட் வரப்போகுது. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நியூ ரியாக்ஷன்ஸ், நாய்ஸ் கேன்சலேஷன் போன்ற ஃபீச்சர்லாம் வருது. அப்புறம் யூனிகான் ஹார்ன்ஸ், ப்ரைவேட் ஐ பேட்ச் அண்ட் ஏரோஸ்பேஸ் கோகுல்ஸ் ஃபீச்சர்ஸும் அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த ஜியோகிளாஸ் மூலமாக நம்ம கால் பண்ணிக்கலாம், லைக் ஹலோ ஜியோ கால் டு யாராச்சும் நேம் சொன்னால் கால் பண்ணும். அப்புறம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 3D ஸ்ட்ரக்சர்ஸில் ஹோலோகிராஃபிக் டெக்னிக் மூலமாக படிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜியோகிளாஸ் வந்து இப்போ டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால 2021 லான்ச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குவால்காம் ப்ரொடியூஸ் பண்ண சிப்ஸில் 400 வல்னரபிலிட்டி இருக்குன்னு ஒரு டீம் டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹேக்கர்ஸ்லாம் ஈஸியாக ஃபோனை ஹேக் பண்ணி யூசரோட டேட்டாஸ், ஜிபிஎஸ் லொக்கேஷன்ஸ், ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வல்னரபிலிட்டிஸை சரி பண்ணுங்கன்னு குவால்காம் கிட்ட சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் டியோன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் மாதிரி இருக்கும். இந்த ஃபோன் 3 வேரியண்ட்டில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 6GB ரேம், 64GB, 6GB ரேம், 128GB, 256GB அண்ட் ஒரே ஒரு கேமரா, அதுவும் 11MP மட்டும் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த கேமரா வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் இந்த இயர் எண்டில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் கிட்டத்தட்ட 1000 ஃபாலோவர்ஸ் வர போகிறாங்க. ஸோ 2000 ஃபாலோவர்ஸ் வரப்போ நாங்கள் ஒரு ரேண்டமான வியூவரை சூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுக்கலான் இருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கில் கண்டஸ்டான போஸ்ட்டை லைக் பண்ணுங்கள். இப்போது வாட்ஸ்அப்பில் வந்த அப்டேட்லாம் வாட்ஸ்அப்லேருந்து ஃபேஸ்புக் ரூம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் சேட் ஓப்பன் பண்ணி கீழே இருக்க பேப்பர் கிளிப் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் அதில் ரூம்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி க்ரியேட் ரூம்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்க்கை நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ரூமில் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சும் லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா கெஸ்ட் யூசராக கூட லாகின் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேறு யாரும் அந்த லிங்க்கை ஜாயின் பண்ணி ஆக்சஸ் பண்ணாமல் செக்யூராக இருக்கிறதுக்கு லாக் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப்லேயே ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஷேர் சாட் வீடியோஸ் லிங்க் அனுப்புனா வாட்ஸ்அப்லேயே ப்ளே ஆகுற மாதிரி அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. கூகுள் வந்து இப்போ அவங்களே பர்சனல் ஃபைல் ஷேரிங் ஆப்ஸ் கொண்டு வர போகிறாங்க, லைக் ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் 6 வெர்ஷன் ஃபோன் மேலே இருக்கிற ஃபோன்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் போக போக ஆண்ட்ராய்ட் 6 கீழே இருக்கிற ஃபோன்ஸ்க்கும் ஒர்க் ஆகுற மாதிரி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் உங்களை இன்னொரு சில அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.